ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு டேஸ்டி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வீட்டில் இருக்க மசாலா வச்சு சிம்பிளாக சிக்கன் கபாப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருள் எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் தனியா தூள் கொத்தமல்லி தூள், 50 கிராம் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன், சோள மாவு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு 1/2 ஸ்பூன், 1/2 கப் வந்து வினிகர் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட லெமன் இருந்தால் லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க. 1/2 கிலோ சிக்கனை வந்து நல்லா கழுவி மஞ்சள் உப்பு போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க 1/2 கிலோ சிக்கனில் நம்ம எடுத்து வச்சுருக்க பவுடரையெல்லாம் போட்டுடலாம். சில்லி பவுடர், கரம் மசாலா தூள், மஞ்சள் தூள், கொத்தமல்லி தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கிட்டதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு ஒரு 2 ஸ்பூன் வந்து நான் இன்றைக்கி இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக முடிஞ்சாலும் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப் வந்து வினிகர் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஒரு 10 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற விட்டுறலாம். கபாப் மசாலா ரெடி. எண்ணெய் சூடானதையும் ஒவ்வொரு சிக்கனாக போட்டு நம்ம எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கலாம். நான் இதில் கலர் பொடியோ சோடா உப்பு எதுவுமே சேர்த்துக்கல. பட்டுன்னு பண்ணுற மாதிரி தான் கபாப் பவுடர் வீட்டில் நம்ம இருக்கிறத போட்டு ரெடி பண்ணிடலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும். 2 சைடு வெந்துருச்சு பாருங்கள். மாவு எதுவுமே பிரிஞ்சு போகலை. நம்ம வீட்டு மசாலா சிக்கனில் நல்லாவே ஒட்டி வந்திருக்கு. அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் கபாப் ரெடி ஆயிருச்சு. அவ்வளோதான், நம்ம எடுத்து சாப்பிட்றலாம். நம்மளோட சிக்கன் கபாப் ரெடி ஆயிருச்சு. இது ரொம்பவே கிறிஸ்பியாகவும் சாஃப்டாகவும் இன்சைடு இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.